அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த கேவி திரைப்படத்தின் அறிமுக விழா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்துகிட்ருக்கு. மேடையில் கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு விழாவில் என்னெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் இப்பொழுதே இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க. அவங்க தங்களுடைய வழியை சொல்லுவதாக இயக்குனர் இங்கே கண்கலங்கி பேச முடியாமல் திக்கித்து நின்னார். அவங்களுக்கு தெரியாது, அவங்க எல்லாருக்குமே கண்டென்ட் தான் வேணும்னு. மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க, இயக்குனர் சொல்லவே இல்லை. அது ஏன் சொல்லலைன்னா, நான் அவரை சுட்டி காட்டுறக்காக சொல்லலை, அவர் வந்து நின்று என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இருந்தார். ஸோ அதனால் அவர் தன்னுடைய கடந்த காலத்துக்கு, அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்துக்கும், அந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்துக்கும் போயிட்டார். அப்புறம் முன்னாடி பேசின நிக்கில் முருகன் வந்து பேசியதை பார்க்கும் பொழுது, அவர் குறிப்புகளெல்லாம் எடுத்து பேசுகிறத பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞர் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் எந்த விழாவாக இருந்தாலும், எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும், பேசும்பொழுது ஒவ்வொரு பேச்சாளர்கள்கிட்டருந்தும் ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். கலைஞருக்கு பிறகு இப்பொழுது நிக்கில் தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ தெளிவாக எப்படி இந்த வேலையை செஞ்சாப்லன்னு தெரில. வாட்ஸ்அப் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காப்புல போல இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். கேவி, இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது, ஒரு ஊருடைய பெயர். அந்த ஊர் வந்து பெரிய குளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம், கீழே வந்தால் பெரிய குளத்துக்கு வந்துடலாம், தேனிக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது. இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கும் இருக்குது. பெரிய குளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட், அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில். கிட்டத்தட்ட அது இப்படி போகும், மேலே குதிரையில் தான் போகணும். அதில் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயமாக இருக்கும். குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும். குதிரையில் தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க. கேவியில் கூட இப்படி இருந்தது பாதை, அது ஃபுல்லாக இப்படி இருக்கும், பாறை பாறையாக இருக்கும், நடைபாதை கூட இருக்காது. அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதோட புகைப்படங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும், அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாலை வசதி இல்லை. அப்போது ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா, கர்ப்பிணியாக இருக்காங்க, ஒரு அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும், அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க. வீட்டில் அனுபவஸ்தர்களுக்கு தெரியும், அந்த தண்ணீர் குடம் உடஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் குடம் உடஞ்சு அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிடணும். அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த கேவி கிராமத்திலிருந்து, வெள்ளக்கேவி கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் 7 மணி நேரம் ஆகும். இது பகல்லையே இந்த கஷ்டம். இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னா, அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான். அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது அந்த ஊர்லேயே, இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்குனாங்களோ அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது, மலை கிராமங்கள் இருக்குது. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்குது. இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா,
ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்குது. அப்போது அந்தளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம் இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது. அதையும் கவனம். வெறுமனே நம்ம வந்து அதுவும் தேவை தான், ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி ஒரு சூழலில் தான் இந்த அவங்க ஏன் உங்ககிட்ட இந்த வழியை சொல்கிறேன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஊடக நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும், அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பீக்கர் ஆகி வந்து நிற்கிறேன். நான் அவர்கள் சொல்ல நினைப்பதை என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிச்சயமாக இப்போது ஜெய் பீம்ன்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது. அது மாதிரியாக கேவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும், அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்துகிறேன். அப்போ தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கெவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது, அதை வந்து படக்குழுவினர் யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது. அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. திரையரங்குக்கு வந்து லைட் அமர்த்திட்டு எதுக்கு இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றை உணர்வதற்காகத்தான். முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் 5.1, 7.1 டால்பி ஸ்டீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடியே அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது. இப்போது நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நான் கஷ்டப்பட்டேன், அங்கே ரொம்ப சிரமம் இருந்தது, நாங்கள் வேதனைகளை அனுபவித்தோம், கண்ணீரை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துடாது ஆடியன்ஸுக்கு. அந்த திரைப்படம் அதை கடத்துதா, அது அந்த வேலையை செய்தான்றதா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ன்றீங்க, அப்புறம் எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்கிறீங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்டில் வாச்சாத்தின் ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 18 பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு கொடுமை. அதுக்கு 30 கால போராட்டத்துக்கு பின்னாடி இப்போ தான் தீர்ப்பு வந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு. ஆனால் வாச்சாத்தியை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்தது, பார்க்க முடியாது ரொம்ப நேரமாக, நம்ம போர் அடிக்கும், அந்த வழி நமக்கு வந்து உணரவே முடியாது. அப்போ மேக்கிங்கில் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் அமைச்சூராக இருக்கும். அப்போ அதுபோன்று இருந்து விடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். இதை ஏன் நான் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்கிறேன்னா, திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. உங்களுடைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியை, ஒரு முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அதில் பார்த்து ரெண்டு தேவையில்லாத ரெண்டு ஷார்ட்ஸ் இருக்குது என்னுடைய பார்வையில். அது ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது போல், அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காது. இவங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யாருக்கு என்ன ஷார்ட் வைப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே. அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் படம் முடிகிறதுக்குள்ளே, படம் காப்பி ரெடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தடவை, இப்போ என்னை இந்த விழாவுக்கு அழைத்தது போல் உங்கள் பிஆர்ஓ மூலமாக இன்னும் சில நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க, அவர்களை அழைச்சி படத்தை போட்டு காமிச்சு, சார் இதில் எந்தெந்த இடம் வீக்காக இருக்குது, இல்லை எதை எப்படியாவது என்ஹான்ஸ் பண்ண முடியுமா, தேவையில்லாத காட்சிகள் எது, எது ரிப்பீட் மோடில் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்படி சேர்த்திங்கன்னா தான் நீங்கள் பட்ட கஷ்டம் போய் சேரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதை தவறாக எடுத்துக்க வேணான்றது தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சினிமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த வழியை சொல்வதாக இருந்தாலும், சமீபத்திய உதாரணங்களை நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, வாழை சொன்னீங்க. வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது, அதுதான் அதனுடைய வெற்றி, அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காளின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது, அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை, பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான். அது எனக்கு ஏற்புடையதல்ல. அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது, அது தேவையற்ற வேலை.
சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம், பாராட்டுகளை பெற்ற ஒரு இயக்குனரை இங்கே ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர், இப்போ தான் யூடியூப் நிறையா வந்துருச்சு இல்லையா, யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, என்னங்க படமாக எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அதை பார்க்குறோம், ரெண்டு நாளாக நான் பார்த்துட்ருக்கேன், அந்த டைரக்டரை பார்த்தா நான் வெட்டுவேன் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன். அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? வெட்டுமே அடிப்பேன்னு சொல்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தா? படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற, அது ஓகே, நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை, இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்போது தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, நான் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் எடுத்திருந்தேன், தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தியேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன், நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் அது அவசியமற்றது, அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு, அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும். அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு, அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அது ஒரு ஓடிடி தளத்துக்கு வித்திருந்திருக்கான், அதோட போட்ட முதலீடை எடுத்துகிட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கொண்டு போய் 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோடு போய், எனக்கு பாட்டு இல்லை, ஓப்பனிங் சீன் இல்லை, மியூசிக் இல்லை, இன்டர்வல் பிளாக் சரியாக இல்லை, எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது? நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது. அப்போ அது தேவையற்றது. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும், ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை விட்டுவிட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த மூடில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு நாளைக்கு கேவியாக கூட இருக்கலாம், இதே படத்தை கொண்டு வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஏற்புடையது கிடையாது. அந்த வகையில் ஏன்னா அதுதான் சமீபத்திய உதாரணமாக தான் நான் அதை வச்சு தான் இந்த கேவியையும் சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கித்தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய இருக்குது, இந்த மாதிரி சாலை வசதி இல்லாமல் இந்தியா வந்து ஏசியன் கேம்ஸ் நடத்துகிறது, அப்புறமா இன்னும் அடுத்து ஒலிம்பிக் கூட கேட்டிருக்காங்களாம், இவங்க ஒலிம்பிக்கு கேட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டு அதிபர்கள் வரும்பொழுது குடிசையை பூரா பச்சை போட்டு மறைப்பாங்க, நெட்டு போட்டு மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒலிம்பிக் கேட்டாங்க, ஏசியன் கேம்ஸ் நடத்துகிறதுக்கு கிராமங்களை உருவாக்கணும். அப்போ அதுக்கு ஒரு கிராமங்களே உருவாக்குறாங்க, ஒரு விளையாட்டுக்கு ஒரு கிராமங்களை உருவாக்குகிற ஒரு நாடு உண்மையான கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது. அதை நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் கேட்டதாக நான் வந்து உணர்கிறேன் நான். அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இங்கே ஒன்று சொல்லும்போது சொன்னார், என்னை எதுக்கு நடிகை கூப்பிட்டாங்கன்னு தெரிலன்னு. அவர் இயக்குனர் ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையை தான் செஞ்சுருக்கார் நான் நம்புகிறேன் நான். எனக்கு தெரியும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கும்போது ஒரு ஆர்வத்தில் எடுத்துருவாங்க, அப்புறம் ரிலீஸ் டைமில் வரும்பொழுதே போப்பா ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை அது இல்லை, அப்புறம் நீங்கள் சொன்னீங்க வியாபாரத்துக்குண்டான முகங்கள்னு, அப்படிலாம் முகம்லாம் இல்லைங்க, எந்த முகம் நடித்தாலும் வியாபாரம் இல்லை, அது வேறு பிரச்சனை. அவர் தெளிவாக தேர்ந்தெடுத்திருக்காரு, சரி குறைந்தபட்சம் இவர் கதாபாத்திரமாக போட்டோம்னா தியேட்டர் வரைக்கும் நம்ம கூட நிற்பார், அது ஒரு சாதுரியம் தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு புத்தி சாதுரியம் தான். அது அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் பயனடைகிறாரு, நீங்களும் பயனடைகிறீங்க. ஸோ அதனால் எல்லாமே சரியான நிகழ்வாகத்தான் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். மற்றபடி உங்களுடைய உழைப்பு, நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப மெனக்கெட்டிருக்கீங்க, ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்கில் பேசுகிறதுனால எதுவும் சரியாயிடாது. நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு சொல்வதற்காக பட்ட கஷ்டம். ஸோ அந்த கஷ்டம் திரையரங்களை சரியாக நான் பார்த்த ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு ஷார்ட்டு போட்டிங்க பாருங்கள், அந்த ஷார்ட்டு பேசுது, அந்த ஷார்ட்டு பேசுது அந்த ஊர் என்னன்னு அப்படின்றது. எனக்கு இப்போ சொன்ன பார்த்த உடனே என்ன தோணுது, இந்த கதையை எடுத்துகிட்டு நம்மள்கிட்ட வராமல் போயிட்டாங்களே இவங்க, எடுத்துகிட்டு வந்தால் எடுத்து கொடுத்துருப்போமே அப்படின்னு தான் தோணுது. சார், நான் வந்து நகரத்தில் வளர்ந்தவன், நான் மதுரைன்ற நகரத்தில் வளர்ந்தவன், எனக்கு கிராமங்கள் தெரியும், ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழி என்னன்றது அவங்களதெல்லாம் அதெல்லாம் அவ்வளவுலாம் நான் வளரலை. நான் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன் நான், காலேஜ் வர வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நான். அதனால் நான் பார்த்த விஷயங்களே அங்கங்கே அந்த கிராமம் அது இதுன்னு எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தை வைத்து, நான் பார்த்த சினிமா அனுபவத்தை வச்சு எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி நான் திரைப்படம் எடுத்துகிட்ருக்கேன். இது நான் பார்க்கல, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் பார்த்த உடனே ஆக நம்ம பண்ணியிருக்கலாம் இந்த படம் அப்படின்னு தோணுச்சு.
அப்போது நம்ம கடைசியாக வந்து சேர்க்கிறதை விட முதல்லையே நீங்கள் யாரையாவது சந்திச்சிருந்தால் இன்னும் சரியாக கூட வந்திருக்கும்னுன்றது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த ஷாட்டு பார்க்கும்போது முழு படமும் அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வெற்றி என்பது அரசின் காதுகளுக்கு போய் கேட்டோம். எப்படி ஜெய்பீம் திரைப்படத்தை வந்து இந்த மாநிலத்தின் முதல்வர் பார்த்தாங்களோ அதுபோல் உங்களது இந்த திரைப்படத்தையும், படம் நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன், இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ, காப்பி ரெடி ஆகுதோ, அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களில் இந்த திரைப்படத்தை தமிழகத்தின் முதல்வர் பார்க்க வேண்டும்னு கடைசி வரியாக கோடிட்டு எழுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, முதல் முறையாக செஞ்சு பாருங்கள். அதற்கு தகுதியாக இந்த படம் இருக்குமானால் சொல்லுங்கள். ஒருவேளை கொஞ்சம் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட மன்னிச்சு விட்ருங்க, புது டீம் தானே, அதனால் மன்னிச்சு விட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அரசின் கவனத்துக்கு சேருங்க. ஒருவேளை தமிழக முதல்வரோ அன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றம் உங்களால் நிகழ்ந்தது, உங்களால் நிகழ்ந்தது, வல்ல இறைவனால் நிகழ்ந்ததுன்னு நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு, நீங்கள் எல்லோரும் வந்து நின்று இந்த படத்தை பற்றி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.